ஸோ ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ், நான் தான் உங்க லைக். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நேற்று அப்டேட்டை கொடுக்க தான் கொடுத்தாங்க. ஸோ ஏகப்பட்ட அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஹிட்டன் டீல்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட்ஸ் தேடிக்கிட்டே இருக்கேன். ஸோ தேட தேட கிடச்சிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் நான் இது வரைக்கும் தேடி கண்டுபிடிச்ச அப்டேட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா வந்து நேற்று நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக ஸோ யாரும் கண்டுக்காத சில அப்டேட்ஸில் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நேற்று போட்டது வெறும் ட்ரெயிலர் தான். ஸோ இன்னைக்கு தான் வந்து மெயின் பிக்சராக இருக்குது. ஸோ இந்த எல்லா அப்டேட்ஸ் சொன்னதுக்கப்புறம் இந்த இதில் ஃபைனலாக என்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு சொல்லி கடைசியில் லிஸ்ட்டு சொல்ல போகிறேன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் தான் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த மட்டும் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லுங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் என்னது வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நேற்று வந்து சில அப்டேட்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அது போக நேற்று என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து கெரியர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கெரியர் ரிசல்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் என்னென்ன மேட்ச் விளாண்டிங்க, ஸோ அதில் வந்து உங்களோட பேச எத்தனை, ஸோ உங்களோட கிரேட் எத்தனை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து காட்டும். ஸோ இதை வந்து உங்களோட ப்ரொஃபைலை பார்க்குற யாருக்குனாலும் காட்டும். ஸோ உதாரணத்துக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் ப்ரொஃபைல் பார்க்குறாரு அப்படின்னா வந்து அவருக்கும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து காட்டும். ஸோ அதாவது நீங்கள் பண்ணுற எல்லா டேப் தான் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ இது போக எக்ஸ்ட்ரா ரெண்டு டேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேங்கிங் சிஸ்டம், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு லெவலில் உங்களோட கிளான் வந்து எத்தனை ப்ளஸில் இருக்குது. ஸோ உங்களோட சர்வருக்கு உள்ள வந்து உங்களோட கிளான் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா போன அப்டேட் இல்லை, சின்ன வாட்டி கொண்டிருக்காங்க. ஸோ இது போக இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் கிளான் பர்க்ஸ். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து கிளானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன் கிளான் பர்க்ஸுங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக புத்தமாக ரேட்லேருந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் கிளான் பர்க்ஸ் என்னன்ட்டு. ஸோ கிளான் பர்க்ஸ்லாம் என்னென்னு தெரியாதவங்களுக்கு நான் இப்போ திரும்ப நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் கிரேட் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது புது ஒரு புது லெஜெண்ட் ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த லெஜெண்ட் ஐட்டம் வந்து உங்கள் கிளானில் இருக்கிற ஒருத்தருக்கு யாருக்கு ஃபஸ்ட்டு கிடைக்குதோ ஸோ அவர் நினச்சார் தான் உங்களுக்கு வந்து பர்க்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த பர்க்ஸ் மூலயமா என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் டீமில் இருக்கிற ஒரு 10% பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது சில்வர் காயின், கிளாசிக் கூப்பனுக்கான ஸ்கிராப்பு, ஸோ பிபி காயின்ஸ் இந்த மாதிரி எது வேணால் லக்கியில் வந்து கிடைக்கும். ஸோ உதாரணத்துக்கு நான் ஒரு கிளான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு லெஜெண்ட் ஐட்டம் வந்து கிரேட் ஓப்பனிங் கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்து கிளான் பர்க்ஸ் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா என் கிளானில் யார் ஃபஸ்ட்டு 10 பேர் அந்த பர்க்குங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து லக்கியாக அதை வந்து கிடைக்கும். ஸோ அதாவது சில்வர் காயின் ஸோ எதுனாலும் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் கிளான் பர்க் ஆப்ஷன். இது பார்த்தீங்கன்னா ரேண்டமாக தான் கிடைக்கும். ஸோ இது வந்து லக்கு தான். ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொஸ்டின் மார்க்லேயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ வேணால் ரீட் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்து மேப்பில் ஏகப்பட்ட இடங்கள் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேப்பை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணல. ஸோ ஏகப்பட்ட இடத்த பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நிறைய பில்டிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மவுண்டன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட முக்கியமான ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ரோடு போட்டிருக்காங்க. எனக்கு வந்து இது 2 மாதம் அப்டேட் வர்றது காரணம் இதாக தான் நினைக்கிறேன். ஸோ ஊர் ஃபுல்லாக ரோடு பில்டிங்லாம் கட்டியிருப்பாங்க போல. ஸோ அந்த மாதிரி என்னென்ன பிளேஸில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் செப்பரேட்டாக தனியாக வந்து வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா கோல்டன் சில மேப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வேறாங்காலையும் சில இடங்களை பற்றி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லணும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஷெல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது அடியில் வந்து ஒரு பாதாள சுரங்க மாதிரி வந்து போயிட்டுருக்கும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு பேசனில் வந்து சில பில்டிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓல்டு பேசன் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா சில ஏரியாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா வந்து சிங் டெல்டாவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவே ஒரு வில்லேஜ் மாதிரி வந்து ஒரு இடம் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸில் புதுசாக ஒரு ஜம்ப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து வால்லேருந்து கிளைம் பண்ணுறதுக்காக இருக்கும். ஸோ நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு ஜம்ப் பட்டன் பார்த்தீங்கன்னா வந்து அதான் வந்து வாலையும் ஜம்ப் பண்ணும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாவவும் செய்யும். ஸோ ஆனால் இப்போ இருக்கிற ஜம்ப் பட்டன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜன்னல்லேருந்து இன்னொரு ஜன்னலுக்கு கொஞ்சம் குதிக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து யூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த பட்டன் வந்து உங்களுக்கு எதுக்குன்னு நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு பிஸ்டல் பட்டனையும் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போய் வந்து ஒரு பிஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கணும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களால் ஈஸியாக பிஸ்டல் டு ஏஆர் கன்ஸ் இந்த மாதிரி வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும்.
ஸோ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து புல்லட் வந்து காலியாக போகுது அப்படிங்கிறப்ப ஸோ இந்த பட்டன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உடனே அதுவாக சேஞ்ச் ஆகி பிஸ்டலுக்கு இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஒரு தக்காளி தாருமான அப்டேட் தான். இது போக நிறைய பேர் கேட்குற விஷயம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆட் ஆப்ஷன் அண்ட் ரூம் கால் இந்த ரெண்டும் வருமானத்தில் கேட்குறீங்க. ஆட் ஆப்ஷனும் ரூம் காலும் பார்த்தீங்கன்னா வந்து பீட்டா வெர்ஷன்லாம் காட்ட மாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா சர்வர் பேஸ்ட் எதுவுமே வந்து வராது. ஸோ உதாரணத்துக்கு டபிள்யூ என்னென்ன வரும்னு சொல்லி வராது, நெக்ஸ்ட் கிரியேட் ஓப்பனிங்ல என்னென்ன வரும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வராது. ஒன் அண்ட் ஒன்லி அப்டேட்ஸ் மட்டும்தான் வரும். ஆனால் ரூம் கார்டு கண்டிப்பாக வந்து வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பீட்டா வெர்ஷனில் இருக்கு. ஸோ இப்போ வந்து ரூம் மேட்ச்சில் போய் நான் போய் ரூம் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து உங்கள்கிட்ட வந்து ரூம் கார்டு இல்லை, ஸோ பர்ச்சஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ பர்ச்சஸ் பண்ணுங்க அப்படின்னா ஸோ மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டில் ஷாப்பில் வரதுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரூம்லேயே வந்து இன்னொரு ஃபீச்சரை பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சர்வர்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது ஏசியாவில் ரூம் மேட்ச் போடலாம், சவுத் அமெரிக்காவில் ரூம் மேட்ச் போடலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்பில் ஒரு மேட்ச் போடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொண்டு வந்தாங்க. பட் இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் ஏசியாவில் மட்டும்தான் ரூம் மேட்ச் வந்து போட முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஏன் தெரியும், ஸோ அவங்க நிறைய அண்டர் டெஸ்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சர்வரில் வந்து ரொம்ப லேக் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. வெறும் கோல்டு ரூம்ஸ் அண்ட் வெராங்கா, ஸோ இந்த ரெண்டு மேப்பில் தான் வந்து உங்களால் ரூம் மேட்ச் வந்து போட முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஏசியா சர்வரில் தான் போட முடியும். ஸோ அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட புது லாங்குவேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் ஆட் பண்ண மாட்டாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் லாங்குவேஜ் ஆனால் ஸோ ஹிந்தியை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சு பப்ஜி லைட்டில் வந்து நிறைய ஹிந்தி யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்தியை வந்து ஒரு மெயின் லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து வேற கதை. ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ இது போக இன்னொன்று என்ன ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டன் கிரேட் அண்ட் ஸ்மோக் கிரேட் பார்த்தீங்கன்னா வந்து தனியாக வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா நீங்கள் ஸ்டன் கிரேட் எஃபெக்ட்லாம் வந்து கம்ப்ளீட்லி இதில் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ நான் வந்து த்ரோ பண்ணி காட்டுறேன். ஸோ அதோட எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கணும் பார்த்துருந்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது கூட சவுண்டும் வந்து வேறு மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து த்ரோ பண்ணுறப்ப இது போக பார்த்தீங்கன்னா வந்து நியர்பை ஃப்ரெண்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதாவது ஃப்ரெண்ட் ஆப்ஷனில் நியூவாக இன்னொரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா வந்து உங்கள் லொக்கேஷன் வந்து எனேபிள் பண்ண கேட்கும். ஸோ உங்கள் லொக்கேஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சரௌண்டிங்கில் வந்து ஒரு சம் கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே எத்தனை பப்ஜி லைட் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ நீங்களும் அவங்களோட மேட்ச் ப்ளே பண்ணி போகலாம். ஸோ யாரும் தெரியாத ஃப்ரெண்ட்ஸு கூட மேட்ச் போகிறதுக்கு ஸோ உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடய வந்து போகலாம். அதுக்கு அவங்களும் அவங்களோட லொக்கேஷன் ஆன் பண்ணி இந்த மாதிரி சர்ச் பண்ணால் தான் வரும். ஸோ இதான் இதில் இருக்கிற புது ஃபீச்சர். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்க வைக்கிற மெம்பர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன், பப்ஜி லைட். அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு மேல் பிளேயரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது மேல் பிளேயருக்கான ஃபேஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து அப்பியரன்ஸில் போய் வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இருந்த அந்த கருவா மூஞ்சி எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ இந்த ஒரு நல்ல ஒரு ஃபேஸை நீங்கள் வைக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட இஷ்டம். ஸோ ஆஸ்திரேலியம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்ல வேலை ஃபீமேல் வச்சுன்னு கொடுக்கல, அது கொடுத்துருந்தாங்க நான் காண்டாயிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்ஸ்டர்லேருந்து எல்லாமே நல்லா கிளியர் அண்ட் கட்டாக வந்து தெரியுது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா லேகிங் இஷ்யூ வந்து எனக்கு இல்லை. ஸோ மேபி 1 GB நம்ம மொபைல்ஸுக்கு லேகிங் இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் வந்து இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இது வெறும் கிராஃபிக்ஸை மட்டும் தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ அது கிடையாது. ஸோ லோ டேமேஜும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4-5 புல்லட் பட்டாலே வந்து எனிமே வந்து கில்லாரமாக தான். ஸோ லோ டேமேஜ் அந்த அளவுக்கு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வந்து ஃபிளாக்னு வச்சு நிறைய எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு தனியாக செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ வந்து சொல்கிறேன். இந்த வாரத்துக்கான வீடியோ காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த அப்டேட் வந்து கொடுத்துருச்சு. தேங்க்யூ பப்ஜி லைட். தென் பார்த்தீங்கன்னா வந்து ஜாமி மோட அன்லாக் பண்ணியிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ளே பண்ண முடியல. ஸோ மேபி அதில் என்னன்னு தெரியல. கூடி சீக்கிரத்தில் இன்னொரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா தக்காளி தாறு மாறா. ஸோ அதையும் கிளைம் ப்ளே பண்ணி நான் தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டாலும் போடுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மேப்பில் ஸோ அவ்வளோக்கே எந்த சேஞ்சஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வெறும் மவுண்டைன்ஸ் ஸோ இருந்த மேப்பே அப்படியே கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா சில பில்டிங்ஸ் அண்ட் ஏரியாஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிய ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா வந்து முன்னே இருந்த மேப் கூட ஸோ இப்போ இருக்கிற மேப் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேப்போட யூஏ பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸ் டு த ஹார்ட் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக வந்து தெரியுது. ஆனாலும் ரொம்பவே ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மேப்போட சைஸ் போன இதை விட பெருசாக இருக்கும். ஸோ அதான் என்னோடய தாட்டு. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முன்னே இருந்ததோட மேப் வந்து பெருசாக தான் இருக்கா. அண்ட் நேற்று நான் வந்து சொல்லியிருக்கேன், லார்கனை வந்து ஜோனுக்குள்ளே போட்டால் வந்து ஏர் ட்ராப் வந்து கிடைக்கும், இதே ஜோனுக்கு வெளியே வந்து போட்டால் வெஹிக்கிள் வந்து கிடைக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலில் இருக்கிற ரூலு. ஸோ அந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பப்ஜி மொபைல் லைட்டில் வந்து ஒரு காதை செக் பண்ணி பார்த்தப்ப ஸோ நீங்கள் ஜோனுக்குள்ளே போட்டாலும் ஸோ அதே ஏர் ட்ராப் தான் கிடைக்க போகுது, ஜோனுக்கு வெளியே போட்டாலும் ஸோ அதே ஏர் ட்ராப் தான் வந்து கிடைக்க போகுது. வெல் அண்ட் கிளான் ஷாப்பில் ஏதாவது நியூ வந்து ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம்னு வச்சு செக் பண்ணி பார்த்தப்ப ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்ஸும் வந்து ஆட் பண்ணல. ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா வந்து அவதார் 2 ஃப்ரேம். ஸோ இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே வந்து ஆட் பண்ணல. ஸோ நியூ வந்து அவதார் 2 ஃப்ரேம்
ஃப்ரேம் வந்து இது பண்ணி பார்த்தப்ப ஸோ அதுலேயும் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் கேர் சர்வீஸ்க்கு வந்து நம்ம வந்து மெசேஜ் பண்ணுவோம்ல, ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்து காட்டுறேன். ஸோ ஓல்டு இன்டர்ஃபேஸ்ல வந்து இது ரொம்பவே நல்லா ஒயிட்டாக கேட்சியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா. ஸோ இவ்வளோ தான் நான் மைனூட்டாக நோட் பண்ண டீட்டெயில்ஸு. ஸோ இது போக ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இப்போ எல்லா ஃபீச்சர்ஸையும் வந்து நான் ரிஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளார்கன், ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹோலி பால், ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளானில் புதுசாக ரேங்கிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா வந்து பெர்க் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது போக மேப் ப்ளஸ் இல்லை மாடிஃபிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஷெல்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. போல்டு பெஸ்ட் வந்து சில ஏரியாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா வந்து கெரியர் ரிசல்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஜம்ப் பட்டன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மூலமாக பிஸ்டல் பட்டனும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்தி இந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ டேமேஜ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேப்பில் மவுண்டைன் ரோடு பில்டிங்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மேப்போட சைஸ் கொஞ்சம் பெருசான மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஸ்டன்கிரேனுக்கான அனிமேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் புதுசாக ஸ்ப்ரிங் லாபி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நியர்பை பிளேயர் லொக்கேஷன் அந்த ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நியர்பையில் விளையாடுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாசம் ஜெரி ட்ரீ, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளிக், ஸோ அதாவது பிங்க் கலரில் வந்து ஒரு ட்ரீ இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதான் வந்தது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா வந்து பிக்னிக் ஈவெண்ட், அதாவது இந்த பிக்னிக் மாதிரி வந்து ஒரு மேட்டு இருக்கும். ஸோ அந்த மேட்டுக்கிட்ட போனீங்க அப்படின்னா வந்து இன்வெஸ்டிகேட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஹோலி பாலும் ஃப்ளார்கனும் வந்து கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாம்பி மோட் கொண்டு வந்திருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியல. ஸோ மேபி அதுக்கப்புறம் நியூவாக பார்த்தீங்கன்னா வந்து சில செட்டிங்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மேல் பிளேயர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லோடிங் ஸ்க்ரீனை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லோகோவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிளாசிக்ங்கிற பேரை பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் ராயல் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பேர் அப்டேட் பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி ஸோ உங்களுக்காக மூச்சு வாங்கி சொல்லி முடிச்சு. ஸோ இவ்வளோ நான் நோட் பண்ண அப்டேட். ஸோ இது போக உங்களுக்கு எது அப்டேட்ஸ் தெரியும் அப்படின்னா மறக்காம கிழக்கிற கம்போஸ் வந்து ஆரம்பம் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லியும் நம்ம சேனலில் காலையில் 7 மணி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபன் ஃபேக்ட்ஸ் இந்த அப்டேட்ஸ் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே வந்துருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் மறக்காம கேட்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு தாட்ஸ் உங்கள் வீசா மறக்காம கேட்குற கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பசங்க சப்போர்ட் பண்ணிச்சுன்னு செகண்ட் சேனல் லிங்க் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சேனலும் உங்களுக்கு சப்போர்ட் வந்து கொஞ்சம் கொடுங்க. ஸோ லைக் சப்ஸ்கிரைப் உங்களுக்கு அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ வரைக்கும் மேஃப் அண்ட் கைஸ். ஸோ வட்டா.